எனவே இறைவனுடைய அந்த சக்தியானது ஆணவ மலம் முதலானவற்றால் மறைக்கப்படாதது ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் என்பன ஆணவ மலத்தால் மறைக்கப்படுவது இறைவன் செய்வது அனைத்தும் தன் பொருட்டு அல்ல நம் பொருட்டு நாம் செய்வது அனைத்தும் நம் பொருட்டு இதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு இறைவனுடைய அறிவு யாருக்கு பயன் தான் அவனுடைய செயல் நமக்குத்தான் பயன் அவனுடைய விருப்பம் நமக்கு தான் பயனாகிறது ஆனால் நாம் அறிவதும் நாம் விரும்புவதும் நாம் எதை செய்தாலும் அதில் நமக்காகவே செய்வதுதான் உயிரினுடைய செயலாக இருக்குது ஆனால் அந்த கடைசி வரி ரொம்ப அருமையான தொடர் அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம் இறைவனுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால் அவன் உயிர் பொருட்டே எல்லாவற்றையும் அறிகிறான் ஆனால் நாம் நம் பொருட்டுத்தான் நாம் எதையும் அறிக நமக்கு பயன்படாத ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் விரும்ப மாட்டோம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல வச்சுக்கங்களேன் ஒரு தொலைக்காட்சி தொடர் அதில் ஒரு சமையல் உணவு வகையாக ஒரு செய்தி எப்படி செய்வது அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி தொடரில் போடுறாங்க நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க அந்த இப்போ நாமலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சைவ உணவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விரும்பி பார்ப்போம் இதே ஏதோ சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம்னு சொல்லும் போதே அசைவ உணவு அப்படின்னு ஒரு ஒரு பேர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவான் அதை பார்த்துக்கிட்டா உட்காந்துருப்போம் வேண்டாம்யா ஏன் அதை செஞ்சு நாம் சாப்பிடுவா போகிறோம் அதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் பண்ணி அதை அதுக்கு வேறு தொலைக்காட்சிக்கு மாறிடுவோம் இதுவே நமக்கு விருப்பமான நல்ல ஒரு சைவ உணவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் படித்து அப்படியே முழுக்க அப்படி நோட்டம் எடுத்து பேனாவை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே வரும் ஏன் இன்றைக்கி செஞ்சு பார்த்துடலாம் இன்றைக்கி ஏன் நமக்கு தேவைன்னா அறிகிறோம் தேவையில்லைன்னா அறிய மாட்டோம் ஆனால் இறைவன் தன் தேவையின் காரணமாக அறிவவன் அல்ல தன் தேவையின்காக செயல்படுபவன் அல்ல அவன் விரும்புவதும் நம் தான் இப்போ நீங்கள் கோயிலில் திருமேணி தாங்கி அமர்ந்திருக்கிறானே யார் பொருட்டுன்னு நினைக்கிறீங்க நம் தான் நீங்கள் பாலை கொண்டு போய் குடம் குடமாக ஊத்துறீங்களா அவனுக்காவா பால் இல்லை நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் அந்த பாலை கூட ஏற்கிறான் அவன் ஏற்பது கூட நீங்கள் வழிபாடு செய்வதனால் அறியாமை நீங்கும் அந்த அறியாமை நீங்குவதற்காக அந்த வழிபாட்டை ஏற்கிறான் அவன் பார்த்து இந்த வழிபாட்டை ஏற்க மாட்டேன்னு விட்டானா நாம் என்றைக்கும் தெரியவே மாட்டோம் எனவே இறைவனுக்கு எந்த விதமான சுயநலமும் புள்ளி சம்திங் சம்திங் கூட கிடையாது நீங்கள் நமக்கு அப்படி இல்லை நமக்கு எல்லாம் கலந்து தான் நிற்கிறோம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பொது நலனை நோக்கி நகர்கிறோம் முதல்ல என் நலம் முக்கியம்னு நினைப்போம் வழிபாட்டுக்குள்ளே போக 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 என்னை சார்ந்தவர்களும் நலம் பெற வேண்டும் நினைப்போம் அதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுதான் வழிபாட்டின் உச்சநிலை நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதை உங்களோடு சேர்ந்திருக்கிற அனைவரும் பெற என்று கருதினால் அது வழிபாட்டின் பயன் எனக்குத்தான் அப்படி நினைப்பது வழிபாட்டின் பயன் அல்ல நம்மோடு இருக்கிற அனைவருக்கும் இது கிடைக்கணும்னு நினைக்கணும் அப்படி நினைப்பது தான் வழிபாட்டின் சிறப்பு அதனால் நீங்கள் சொல்லார் எனவே அந்த கடைசி தொடர் ரொம்ப அருமையான உயிர்கள் கொள்வன தம்பொருட்டு என்பதும் இறைவன் கொள்வது உயிர்களின் பொருட்டு என்பதும் அறியத்தக்கதாம் அதை நீங்கள் எவ்வளவு வைத்துக் கொள்ளுங்க அடுத்த பாட்டு ஞானமே ஆன போது சிவன் ஞானமே ஆனபோது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதா சிவன் பேர் ஈசன் ஆம் தொழிலது ஏரின் ஊனமேல் கிரியை வித்தை உருத்திறன் லயம் போகம் ஆன பேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தன் ஆமே இது நம்ம அந்த தத்துவ அட்டவணை போடும்போது பார்த்தோம் நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை அப்படின்னு படித்தோம் இறைவனுடைய இச்சை மாறுபடுவதே இல்லை ஒன்றே ஒன்று தான் நாமெல்லாம் ஒய்யணும்னு எனவே இச்சை பற்றி அந்த பேச்சு அங்கே இல்லை அறிவும் செயலும் தான் அறிவாகவே நிற்கும்போது அந்த தத்துவத்துக்கு சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம் என்று பெயர் இறைவனுடைய செயலாற்றலாகவே போது அதுக்கு சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று பெயர் ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா சதாசிவம் என்று பெயர் ஒன்று குறைந்து ஒன்று மிகுதியாகணும் அறிவு குறைந்து சக்தி அதாவது செயலாற்றல் மிகுதியாக இருக்குமானால் அதுக்கு மகேஸ்வரம் என்று பெயர் அறிவு மிகுதியாக செயலாற்றல் குறைவாக இருக்குமானால் அதற்கு சுத்த வித்தை என்று பெயர் என்பதை அந்த அட்டவணை போடும்போது படிச்சிருப்போம் அதே தாங்க இந்த பாட்டில் சொல்ல பாருங்கள் உரை பாருங்கள் அழித்தற் சிவபெருமான் மேற்கூறிய அறிவு இச்சை செயல் ஆகிய மூவகை ஆற்றலுக்குள்ளே அறிவாற்றலை செயல்படுத்தும் பொழுது சிவன் என பெயர் பெறுவன் ஞானமே ஆனபோது சிவன் ஏன் நாத தத்துவம் என்பது ஞானமே வடிவமாக நிற்கும்போது சிவன் பேர் அதுக்கப்புறம் பாருங்கள் அது செயலாகும் போது சக்தின்னு பேர் அதான் சொல்கிறார் ஞானமே ஆன போது எனவே அறிவாற்றலாய் செயல்படும் போது சிவன் என பெயர் பெறுவன் செயலாற்றாக செயல்படும் போது சக்தி எனப்படும் இதுதான் சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று சொல்வது அது அறிவும் செயலும் ஒத்து செயல்படும் போது மேதக்க சதாசிவன் எனப்படுவன் மூணாவது தத்துவம் மேலிருந்து என்னென்னா மூணாவது சதாசிவம் அறிவு குறைந்து செயல் மேற்படும் பொழுது மகேஸ்வரன் எனப்படுவன் அறிவு மிகுந்து செயல் குறியும் பொழுது சுத்தவித்தை எனப்படுவன் இது நம்ம தத்துவத்தை அட்டவணை போடும்போதே படிச்சிருக்கிறோம் அதாங்க சொல்ற அந்நிலையில் ஒடுக்கம் நுகர்வு பெரியதாகி அதிகாரம் ஆகிய மூ மூன்று பாடுகளையும் பாடுனா அவத்தை இந்த சொல் ரொம்ப அருமையான சொல்லுங்க அவத்தை அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல்லு நிலையின் ஒரு உண்டு இங்கே சுந்தரமூர்த்தி அவர்கள் பாடு என்று ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அப்போ வடமொழியில் அவத்தைன்னு பேர் நமக்கும் அவத்தை உண்டு இறைவனுக்கும் அவத்தை உண்டு இறைவனுக்கே அவத்தை இருக்குதா அப்படின்னு கேட்டால் லய போக அதிகாரம் என்கிற அவத்தை லயம் எப்படின்னா இப்போ நம்ம அஞ்சு இருக்குல்ல அதாவது சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் வித்தை இந்த அஞ்சும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவமும் சக்தியும் அருவமாக இருக்கும் சதாசிவம் என்பது அருவுருவ திருமேனியாக இருப்பது அது கேட்கக்கூடிய மகேஸ்வரமும் வித்தையும் உருவத் திருமேனி இப்போ இந்த அஞ்சை மூணுக்குள்ளே அடக்குனிங்கன்னா முதல் ரெண்டும் லயம் க அருவமாக இருப்பது லயம்னு பேர் அதனால் அதுக்கு பேர் லயசிவம் என்றும் பெயர் சதாசிவ மூர்த்திக்கு போக சிவம்னு பேர் மகேஸ்வரமும் சுத்த வெத்திக்கும் அதிகார சிவம் என்று பெயர் அப்போ சிவம் லயசிவமாக அதிகார சிவமாக அதுக்கு போக சிவமாக தன் நிலையில் கீழே இறங்கி வராம பாருங்க அப்படி இறங்கி வருகிற நிலை அந்த நிலை என்பதுனால் அதுக்கு பேர் அவத்தைன்னு பேர் நமக்கு இருக்கிற அவத்தை என்ன தெரியுங்களா புருவ மத்தியில் நிற்பது கண்டத்தில் நிற்பது நெஞ்சில் நிற்பது நாபியில் நிற்பது மூலாதாரத்தில் நிற்பது என்கிற அவத்தை நம்ம அவத்தை வேறு அவன் அவத்தை வேறு இறைவனுக்கு அவத்தை உண்டா நீ யாராவது சைவ சித்தா அந்த படிச்சு நம்ப கேட்டிங்கன்னா இறைவனுக்கு அவத்தே இல்லைன்னுருவாங்க ஆன்மாக்குத்தாயே அவத்தி இருக்குது இறைவனுக்கு எங்கே அவத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா அவனுக்கும் மூன்று நிலை உண்டு லயம் போகம் அதிகாரம் என்று பெயர் அதை விரித்து சொன்னிங்கன்னா லயசிவம் போக சிவம் அதிகார சிவம் அங்கே அவன் இறங்கி வருகிற நிலை அந்த நிலை என்ற சொல்லுக்கு தான் பாடுன்னு பேர் அந்த பாடு என்பதும் நிலை என்றாலும் ஒன்று தான் ஆனால் இங்கே சொல்லார் எனவே அதுக்கு இங்கே மூணுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு பாருங்கள் நாம் லயம் போகம் அதிகாரம் என்பதற்கு ஒடுக்கம் நுகர்வு பெரியதாகி அதிகாரம் ஒடுக்கம் என்பது தான் லயம் போகம் நுகர்வு என்பதற்கு போகம்னு பேர் பெரியதாகி அதிகாரம் என்பது தான் அந்த சொல்லக்கூடிய லயசிவம் போகசிவம் அதிகாரம் அந்த அதிகாரம் பெரியதாகி அதிகாரம் என்று மூன்று பாடுகளையும் கொண்டு அவற்றுக்கு நிலைக்கலனாக சுத்த தத்துவங்களை கொண்டு நிற்பன் இறைவன் தானே செயல்படுகிற தத்துவம் சிவ தான் அஞ்சு தான் அந்த அஞ்சும்தான் தான் அவன் நேரடி ஆட்சிக்குட்பட்டவை நான் முன்னையே உங்களுக்கு சொன்னேன் மாநில அரசுன்னு ஒன்று இருக்கிறது அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசம்னு ஒன்று இருக்கிறது அந்த யூனியன் பிரதேசம் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நிர்வாகிப்பது என்று ஒன்று மத்திய அரசின் சார்பாக ஒரு கவர்னர் அந்த நிலையில் நிற்கக்கூடிய ஒருவரால் அந்த மா அந்த யூனியன் பிரதேசம் நேரடி ஆட்சிக்குட்பட்டதாக இருப்பது என்று ஒரு வகை இந்த மூணு இப்போ இந்தியாவை பிரித்திங்கன்னா மூணு வகையாக ஆட்சி இருக்குது ஒன்று மக்கள் பிரதிநிதி ஆட்சி செய்வது அது நம்ம தமிழகம் முதலான மாநிலங்களில் பார்க்குறோம் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் பிரதிநிதி தான் அதை ஆட்சி செலுத்துகிறார் ஆனாலும் அந்த பகுதி நீங்கள் ஒரு மாநிலமாக அறிவிக்கப்படலை அது ஒரு யூனியன் பிரதேசம் என்று சொல்லப்படுவது அது கோவா டையூ டாமன் போன்ற பகுதியெலாம் பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் லடாக் அப்படின்னு ஒரு மாநிலம் பிரிச்சிருக்கிறாங்க அந்த மாநிலம் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் ஆனால் நீங்கள் காஷ்மீர் என்பது எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதி அதுக்கு ஒரு முதல்வராக வரலாம் லடாக்குக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி முதல்வராக வரமாட்டார் ஏன் மத்திய அரசினுடைய ஆளுநர் தான் அந்த மாநிலத்தின் வரவு செலவுகள் எல்லாத்துக்கும் பொறுப்பாவார் இங்கே மக்கள் பிரதிநிதி வருவார் இப்போ நம்ம தமிழகம் போன்ற மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த அதிகாரம் செலுத்துவாங்க அந்த அதிகாரத்துக்கான உரிமையை வழங்குகிற அதிகாரம்தான் ஆளுநருடைய வேலை அவர் கண்காணிப்பாளர் தானே உடைய நேரடியாக மக்களுக்கு எதையும் செயல்படுத்துகிற ஆற்றல் அவருக்கு சட்டம் இடம் கொடுக்கல இப்போ நீங்கள் மூணு ஆட்சி தான் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியும் ஆட்சி தான் நீங்கள் யூனியன் பிரதேசத்தில் வரும்போது அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி ஆட்சி செலுத்துகிறார் இன்னொடத்தில் கவர்னர் ஆட்சி செலுத்துகிறார் மூணு ஆட்சி இருக்குது அப்போ மூன்று பேருக்குமே தான் பேர் அது மாதிரி தாங்க இங்கே சிவ தத்துவத்தில் சிவம் தானே தொழில்படுத்துவது அது யூனியன் பிரதேசத்தில் லடாக் போலன்னு வச்சுக்கோங்க சிவ நேரடியாக ஆட்சி செய்கிறது அதுக்கு அடுத்த ரெண்டாவது நிலை வித்தியா தத்துவம் அதில் அனந்தேஸ்வரரை கொண்டு தொழில் அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவம் அது இருபத்தி நாலையும் ஸ்ரீகண்ட உருத்தரரை கொண்டு தொழில் எனவே ஸ்ரீகண்ட உருத்திரர் நம்மை போன்ற ஒருவரில் மிக புண்ணியம் செய்தவர் அதனால் ஆன்ம வர்க்கத்தை சார்ந்தவர் அனந்தேஸ்வரர் என்கின்ற வித்தியா தத்துவத்தில் இருப்பவர்கள் அதை விட புண்ணியம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் சிவ தத்துவத்தை சிவமே நேரடியாக தொழில் செய்கின்ற இடம் எனவே இதை லயம் போகம் அதிகாரம் என்று மூன்றா பிரிப்பது போல சிவம் இவ்வாறு அதை செய்கின்ற பொழுது தானே நேரடியாக தொழில் செய்கின்ற இடம்தான் சிவ தத்துவம் என்று பெயர் அதாங்க சொல்லார் அதனால் அவற்றுக்கு சொல்ல நிலைக்கடனாக சுத்த தத்துவங்களை கொண்டு நிற்பன் எனவே இப்படி இப்படியாக படைக்கும் பொழுதும் படைத்த வழி உயிர்களை வினக்கியேற்ப நுகரச் செய்யும் பொழுதும் ஐவகை வடிவங்களையும் தனக்கு நிலைக்கடனாக கொள்வன் என்பதாயிற்று இங்கே என்ன ஐந்து சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா என்னர்த்தோம் நாதம் பிந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை அஞ்சு மொத்தம் அந்த அஞ்சு தாங்க சொல்லார் இவ்வகை ஐந்து வகைன்னு சொன்னார் முதல்ல மூணு தாங்க சொல்லியிருந்தார் லயம் போகம் அதிகாரம் தான் சொன்னார் கடைசியாக முடிக்கும்போது அஞ்சு சொல்லிட்டாரேன்னு கேட்டால் அந்த லயம் என்பதில் ரெண்டு இருக்கிறது நாதமும் விந்தும் இருக்கிறது போகத்தில் சதாசிவம் இருக்கிறது அதிகாரத்தில் மகேஸ்வரமும் வித்தையும் இருக்கு எனவே மொத்தம் அஞ்சு இவ ஐந்து வகை வடிவங்களையும் தனக்கு நிலைக்கலனாக கொள்வன் என்பது ஆயிற்று லயம் அப்படின்னா ஒடுக்குதல் அழித்தற்காலத்தில் இச்செயல் நிகழும் போகம் நுகர்வித்தல் அதிகாரம் தொழில்படுத்துதல் அதாவது படைத்தல் அதிகாரத்தின் நிலைக்கணமாக கொள்வோன் உருத்திரன் அனைத்தையும் அழித்தற் கடவுளாகி சிவபெருமான் அதாவது எல்லாவற்றையும் ஒடுக்கும்போது உருத்திரன் என்ற பெயர் பெறுகிறான் ஆனால் அவனுக்கு பேர் என்ன நாம் பொதுவாக சொல்கிற உருத்திரன் அல்லங்க அவன் மா சங்கார காலன் சங்காரத்துக்குரிய தலைவன் எனவே சங்கார காரணன் என்று அவனை சொல்லும்போது எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற மிகப்பெரியவன் நாம் இருக்கிற உலகத்துக்கு ஒரு ஒழுக்கிற்கு ஒரு உருத்திறன் இருக்கிறார் அந்த உருத்திரன் வேறு எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற சிவமாகிய உருத்திரன் என்பது வேறு ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு அது நீங்கள் பின்ன வரும்போது பார்த்துக்கொள்ள அதனால் இவ்வாறு சிவம் என்று சொன்னால் முற்றழிப்பை செய்பவன் என்று பெயர் அந்த முற்றழிப்பு என்பது இருபத்தி நாலு கூட்டல் ஏழு கூட்டல் அஞ்சு முப்பத்தி ஆறு தத்துவத்திலும் எத்தனை எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒடுக்குகின்ற சர்வ வல்லமையுடைய தலைவன் இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டதை தான் படைத்து காத்து ஒடுக்க முடியும் ஆனால் நான் வணங்குற தலைவனுக்கு முப்பத்தாறு தத்துவத்தில் இருக்கிற இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் அதிகாரம் செலுத்துகிற ஆற்றல் உடையவன்தான் நான் வணங்குகிற பெருமை நீங்கள் நம்ம சிவபெருமான் என்று நாம் யாரை வணங்குறோன்னு கேட்டா இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்களிலும் அவன் ஆட்சி செல்லும் அப்படிப்பட்ட தலைவனை தான் நாம தலைவனாக கொண்டிருக்கிறோம் ஒரு மாநிலத்தை ஆளுகிற தலைவரை நம்ம தலைவராக கொள்ளல ஒரு நாட்டை ஆளுபவரை தலைவராக கொள்ளல இந்த உலகத்தை ஆளுபவரில் இருநூத்தி இருபத்தி நாலு புவனத்தை ஆளுகின்ற தலைவனுக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்பர் அப்பர்சாமினால நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் என்று எப்படி துணிந்து சொல்ல முடிஞ்சதுன்னா நான் எல்லா உலகத்துக்கும் தலைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிற உன்னுடைய மன்னன் இந்த பல்லவ தேசத்துக்கு மட்டும்தான் சக்கரவர்த்தி நான் வணங்குற தலைவன் யார் தெரியுமா இரநூத்தி இருபத்தி நாலு புவனத்துக்கு சக்கரவர்த்தி நான் ஏயா உனக்கு பயப்படணும் அதிகாரங்க செல்லாது நீ போ அப்படின்ட்டார எப்படி சொன்னார் அதை எந்த அடிப்படையில் சொன்னார் இந்த உண்மை அவருக்கு உணர்ந்திருந்தார் எனவே சொன்னார் இந்த உண்மை நமக்கு விளங்கலைன்னா நம்ம சொல்ல முடியுமா இல்லை அதான் சொல்கிறார் எனவே இறைவன் இவ்வாறு செயல்பாடுகளால் லய போக அதிகாரம் இந்த பாட்டின் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுக்கும் அவத்தை உண்டு அந்த அவத்தை லய போக அதிகாரம் என்கின்ற அவத்தை அதுக்கு நிலை என்று சொல்லலாம் பாடு என்று சொல்லலாம் என்பதை பார்த்து அடுத்த பாட்டு முதல்வன் கொள்ளும் வடிவங்கள் அவனது இச்சை வயத்தான் அதாவது நாம் விரும்பின வடிவத்தை நாம் பெற முடியாது இப்போ எனக்கு ஒரு ஆசை இன்னாருக்கு மகனாக பிறந்தா அப்படின்னு நினச்சா ஆக முடியுமாண்ணா ஆக முடியாது சரி இன்னார் எனக்கு மகனாக வரட்டும்னு நினச்சா வருவாங்களான்னா வரமாட்டாங்க ஏன் அந்த வினை நம்ம கையில் இல்லை அந்த அந்த நிலை நம்மகிட்ட இல்லை ஆனால் இறைவன் எதை நினைக்கிறானோ நினைந்த வடிவத்தை பெறுவானுங்க அதான் அவனுக்குரிய தனிச்சிறப்பு அவனுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னு கேட்டால் நமக்கு வினைக்கு ஏற்பத்தான் வடிவம் அவனுக்கு கருணைக்கு ஏற்ப வடிவம்